வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/7/2023 ஆணி மாதம் 25ஆம் நாள் திங்கக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகம், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, பண உறவுக்கு ஒரு குறையும் இருக்காது. பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உடற்பயிற்சியே என்று தெரியாத இருந்த மேஷ ராசிக்காரர்கள் கூட உடற்பயிற்சியில் ஆர்வம் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, இல்லை என்றால் நீங்கள் செல்வது என்று வைஸ் வர்ஷா ஏற்படக்கூடிய காலகட்டம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை சூரியனின் ஆதிக்கத்தை குறைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்திலும் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் எல்லோ லைனை கிராஸ் செய்து ஃபைன் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வாகனத்தின் அந்தந்த கிலோமீட்டருக்கு ஏற்றவாறு பயணங்கள் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். ஞாபக மருதி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம், சந்தோஷம், மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த மாற்றங்களை கவனிக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாக்குவாதம் வேண்டாம், வெளிவட்டாரத்தில் இல்லை, குடும்பத்தில் மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய கௌரவங்கள் ஏற்படுவது, படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது, உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தின் அமைப்பு நன்மையான காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுபவித்து வரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரவு முதல் சந்திராஷ்டம் 12 மணிக்கு மேல் வருகின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி நாளை பொழுதை கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, குடும்பத்தில் நிம்மதி, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று அனுகூலமான அமைப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் மேலதிகாரிகள் ஆசிரியர்களால் தொந்தரவு வரலாம். கவனமாக இருப்பது நன்மை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி வருவு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகம் சுபகாரிய அமைப்பு அனுகூலங்கள் காணப்படும் பண வரவு பேஷ் பேஷ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அசையாம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தி தரும் தொட்டது தொழங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்வேகத்தை பெற்றுத்தரும் வார்த்தைகளினுடைய பெரிய அளவுக்கு அனுகூலம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் வென்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு கண் வைத்து கொள்வதும் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதும் அனுகுசரணையாக இருப்பதும் நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் யோக பலங்கள் காணப்படும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும் கொடுக்கல் வாங்கல் நிம்மதி ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கூட தொடங்கலாம் என்று ஏழரை சனியில் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டமான பண வரவு ஏழரை சனியிலும் ஏற்படுவது தான் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்